Hi guys, welcome to Namma Velor Samil. இன்னைக்கு வந்து ஈஸியா ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கடாய் வச்சிடலாம். காஞ்ச உடனே எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அது காஞ்ச உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். மசாலா எல்லாம் அரைக்காம ஈஸியா அதே சமயம் டேஸ்டா செய்யணுமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு 70% வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி எடுத்துருக்கிறேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். அப்புறமா கறிவேப்பிலை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கறி குழம்பு செய்யும் போது எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க. அப்போ தான் அது டேஸ்டாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்குறேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை நல்லா இனிமேல் கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணி வதக்கிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். அது வந்து மஞ்சாதூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ இல்லை கம்மியாவோ போட்டுக்கலாம். நீங்கள் சிக்கன் மசாலா வந்து கடையில் விற்கும், அது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வதக்குங்க எண்ணெயிலேயே. அது மாதிரி எண்ணெயிலே வதக்குனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் நான் இதே மாதிரி எண்ணெயிலே வதக்கினேன். அப்புறம் வந்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு சிக்கன் வந்து வெந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பெப்பர் பவுடர் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேணாலும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். இல்லைனாலும் கடையில் வாங்கின பெப்பர் பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.